இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பாஸ்ட் டென்ஸில் உள்ள பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஆகும். இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிக்க பயன்படுத்த வேண்டும். The past simple tense is used to express the actions completed in the past. கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். இதனுடைய ரூல் என்ன? இதை எப்படி உருவாக்குவது? இதுக்கு கடந்த கால வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும், அதாவது பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்த வேண்டும், அதாவது இரண்டாவது கட்ட வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு வினைச்சொல் நான்கு நிலைகளில் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று நான்கு நிலைகளில் இருக்கும். கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் 3750 வார்த்தைகளுக்கு மேல் வினைச்சொற்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வினைச்சொல்லும் நான்கு நிலைகளிலும் இருக்கும். இதில் இரண்டாவது கட்ட வினைச்சொல் என்பதுதான் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் பயன்படும், வேற எந்த டென்ஸுக்கும் பயன்படாது. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்த வேண்டும், அதாவது இரண்டாவது கட்ட வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதில் இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னு இருக்கு. இந்த இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படிங்கிறதுலாம் நான்கு நிலைகள் எப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக கோ என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அந்த கோக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங் ஆகும். அப்போ நாலு அமைப்புகளில் இருக்கு. இந்த இர்ரெகுலர் வெர்ப் மாத்திரம் நாலு நிலைகளில் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 250, 280 அல்லது 90 வார்த்தைகள் உள்ளன. இதை சின்ன வகுப்பிலே உங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் சொல்லி தந்திருப்பாங்க, அல்லது டிக்ஷனரிகளில் வந்து பின்பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இந்த 300 வார்த்தைகள் மட்டும் தனியாகவே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்ற வினைச்சொல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாக் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குக்கு வந்து வாக்கு, வாக்குடு, வாக்குடு, வாக்கிங். அப்போ அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக் என்பது தான் ப்ரெசன்ட் டென்ஸு வெர்பு, வாக்குடு அப்படி என்பது பாஸ்ட் டென்ஸு வெர்பு, அதுக்கடுத்து வாக்குடு அப்படி என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வாக்கிங் என்பது எல்லாத்துக்கும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போடு ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அதனால் இது ஒரே அமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டிக்ஷனரியில் வந்து அது எழுதியிருப்பாங்க. எல்லா டிக்ஷனரிலையும் வந்து தமிழ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புக்கு மாத்திரம்தான் எழுதியிருப்பாங்க. வாக் அப்படின்னு சொன்னால் நட அப்படின்னு எழுதியிருப்பாங்க, ரைட் அப்படின்னு சொன்னால் எழுது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க.
அந்த பிரசன்டென்ஸ் வெர்பை தனியாகவே சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கமாண்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி அமைப்பில் வரும். இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ நம்ம படிக்க வேண்டியது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு நான் ரூல் சொல்லியிருக்கேன், கடந்த கால வினைச்சொல் அல்லாது அதாவது ரெண்டாவது கட்ட வினைச்சொல் பாஸ்ட் டென்ஸ் வெர்பை போடணும். இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸும் நாலு நிலையில் இருக்கும். ஒன்று அஃபர்மேட்டிவில் இருக்கும், நெகட்டிவில் இருக்கும், எஸ்ஆர்னோ டைப்பில் இருக்கும், ஸ்பெசிஃபிக் டைப்பில் இருக்கும். இப்போ இதை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ரோட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். வி ரோட் ஏ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம். யூ ரோட் ஏ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதினாய். யூ ரோட் ஏ லெட்டர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதினீர்கள். ஹீ ரோட் ஏ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதினான். சி ரோட் ஏ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதினாள். இட் ரோட் ஏ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதியது. தே ரோட் ஏ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதின அப்படின்னு இதை சொல்லணும். இந்த அஃபர்மேட்டிவ் இதே அமைப்பில் தான் வரும், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் மாத்திரம் தான் பயன்படுத்தணும், வேறு எந்த அமைப்பும் இதில் வந்து மாற்று வராது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்னு வரும்பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெர்ப்பை வந்து பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட் என்ற வார்த்தையை வந்து பிரிக்கலாம். எப்படி ரோட்டை எப்படி பிரிக்கணும் கேட்டிங்கன்னா, டிட் ப்ளஸ் ரைட்னு பிரிக்கணும். டிட் ப்ளஸ் ரைட், நமக்கு பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் வந்து அஃபர்மேட்டிவ்ல ரோட் இருக்கு. இந்த வினைச்சொல்ல நெகட்டிவ் வரும் பொழுது இந்த ரோட்டை இரண்டாக பிரிக்கணும். வார்த்தை வந்து டிட் என்பது பெர்மனண்டாக வரணும், ப்ளஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடியது இந்த ரோட்டினுடைய பிரசன்டென்ஸ் வெர்பு, முதல் கட்ட வினைச்சொல். அப்போ அது வந்து என்ன அப்படின்னா ரைட்டுன்னு வரும். அப்ப ரோட் அப்படிங்கிறது நம்ம எழுத வேண்டியது டிட் பிளஸ் ரைட்னு எழுதணும். இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில நாட்டை சேர்க்கணும். அப்படி சேர்த்துட்டோம்னு சொன்னால் அது நெகட்டிவாக மாறிவிடும். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன், ஐ டிட் நாட் ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதவில்லை. வி டிட் நாட் ரைட் ஏ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை. யூ டிட் நாட் ரைட் ஏ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதவில்லை. யூ டிட் நாட் ரைட் ஏ லெட்டர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை. She did not write a letter, அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை. He did not write a letter, அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை. It did not write a letter, அது ஒரு கடிதம் எழுதவில்லை. They did not write a letter, அவர்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதவில்லை. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்கும் பொழுது எஸ்ஆர் நோட்டை, இது ஆம் அல்லது இல்லை என்ற கேள்விக்கு அந்த கேள்வியை உருவாக்கக்கூடிய, ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை தரக்கூடிய கேள்வியை உண்டாக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை தரக்கூடிய கேள்வியை உருவாக்கக்கூடிய ஒரு வாக்கியம். எப்படி
இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே பிரிச்சிருக்கேன், ரோட்டை எப்படி பிரிச்சிருக்கேன், டிட்டு ப்ளஸ் ரைட்டுன்னு பிரிச்சிருக்கேன். அப்போ இந்த டிட்டை வந்து வாக்கியத்தின் முன்னால் கொண்டு வரணும், நாட்டை மறந்துடுங்க. அப்போ இதில் என்ன எழுதியிருக்கு, டிட்டை ரைட்டிய லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேனா, டிட் வி ரைட்டிய லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோமா, டிட் யூ ரைட்டிய லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதினாயா, டிட் யூ ரைட்டிய லெட்டர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதினீர்களா, டிட் ஹி ரைட்டிய லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதினானா, டிட் சி ரைட்டிய லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதினாளா, டிட் இட் ரைட்டிய லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதியதா, டிட் தே ரைட்டிய லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்களா அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதினவா. இப்படித்தான் அந்த கேள்வி இதிலேருந்து வரக்கூடியது. இதே மாதிரி எல்லா வினைச்சொல்லுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது ஸ்பெசிஃபிக் டைப் வந்து என்ன, கொஸ்டின் வேர்டு வந்து ஒய் எடுத்துக்கலாம், ஒய்னா ஏன். அதுக்கடுத்தால வந்து ஹூம், யாரை, ஹவ், எப்படி, எவ்வாறு, இந்த மாதிரி கேள்வி வார்த்தைகள் ஒரு 20 கேள்வி வார்த்தைகள் இருக்கு. கேள்வி வார்த்தைகளை முன்னாடி போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல நமது வசதிக்காக இந்த இடத்துல ஒய்னு போட்டிருக்கோம். அப்போ ஒய் டிட் ஐ ரைட் எ லெட்டர், நான் ஏன் ஒரு கடிதம் எழுதினேன். ஒய் டிட் வி ரைட் எ லெட்டர், நாங்கள் ஏன் ஒரு கடிதம் எழுதினோம். ஒய் டிட் யூ ரைட் எ லெட்டர், நீ ஏன் ஒரு கடிதம் எழுதினாய். ஒய் டிட் யூ ரைட் எ லெட்டர், நீங்கள் ஏன் ஒரு கடிதம் எழுதினீர்கள். Why did he write a letter? ஏன் அவன் ஒரு கடிதம் எழுதினான். Why did she write a letter? அவள் ஏன் ஒரு கடிதம் எழுதினாள். Why did he write a letter? அது ஏன் ஒரு கடிதம் எழுதியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, Why did they write a letter? அவர்கள் ஏன் ஒரு கடிதம் எழுதினார்கள், அவைகள் ஏன் ஒரு கடிதம் எழுதின. இப்படியே இந்த இது வாக்கியம். க்ளூ வேர்ட்ஸ் என்ன, க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், எக்ஸாமில் வாக்கியம் கொடுத்துருப்பான், வாக்கியம் கொடுத்துருப்பான், என்ன கொடுத்துருப்பான், ஐ டேஷ் வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பானா, கோன்னு கொடுத்துருப்பான். அதுக்கடுத்தாப்புல வந்து டூ ஸ்கூல் எஸ்டர்டேன்னு இருக்கும். அப்போ அந்த எஸ்டர்டேன்னு ஒரு வார்த்தை வந்ததுனால அது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். எஸ்டர் இயர்னு வந்தாலும் பாஸ்ட் சிம்பிள், லாஸ்ட் இயர்னு வந்தாலும் பாஸ்ட் சிம்பிள், லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் இயர், இந்த பாஸ்ட்டு, எகோ, ப்ரீவியஸ்லி, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், லாங் எகோ, டூ டேஸ் பேக், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து என்ன செய்யணுட்டிங்கன்னா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி டென்ஸ் எப்படி வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த டென்ஸை போட்டுக்கணும். இதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம படித்தது வந்து மொத்தத்தில் இன்னையோடு சேர்த்து நம்ம வந்து 5 டென்ஸு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு சிம்பிள் டென்ஸு, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட்டு சிம்பிள் டென்ஸு, 5 டென்ஸும் படிச்சிருக்கோம். 5 டென்ஸுக்குள்ள ரூலையும் படிச்சிருக்கோம். அந்த 5 டென்ஸினுடைய ரூலும் வந்து மனப்பாடமாக உங்கள் மனசில் புரிஞ்சு பதிய வச்சுருக்கோம். அடுத்த கிளாஸில் நாம் சந்திப்போம்.